சந்திரா பீடன் மகாஸ்வேதாவை பார்த்து அவளுடைய கதையை கேட்குறான். கதையை கேட்குறப்போ மகாஸ்வேதா தன்னுடைய உற்பத்தியை சொல்லிட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சமயம் அவள் அம்மாவோட அந்த காட்டில் வந்து சுற்றின்னு இருக்கிறச்சே ஒரு புஷ்பத்தினுடைய வாசனைங்கிறது அவளுடைய இதுக்கு அவளுக்கு எட்டித்து, அந்த வாசனையை தேடிண்டு போகிறச்சே அங்கே ஒரு முனிகுமாரகம் அபஷ்யம், ஸ்நானார்த்தம் ஆகதம் அதி மனோகரம் முனிகுமாரம் அபஷ்யம் அப்படிங்கிறா. தேனச்ச கர்ண அவதம் சீகிருதாம் கிருத்திகா தாரா, கிருத்திகா தாரா தாரா ஸ்தபக அனுகாரிணீம் அதிருஷ்டபூர்வா குசும மஞ்சரீம் அத்ராட்சம். கிருத்திகா தாரா அனுகாரிணீம் அதிருஷ்டபூர்வாம், மேல புள்ளி வச்சுருங்கோ. கிருத்திகா நட்சத்திரம்ங்கிறது ஆறு கிருத்திகா கன்னிகைகள் இல்லையா, ஸோ அதனால ஒரு ஒரு பஞ்ச் மாதிரி அந்த ஸ்டார்ஸ் இருக்குமோ இல்லையோ, அதை வந்து அவன் காதில் போட்டுட்டு இருந்தான். அதாவது இப்போ ஒரு புஷ்பம், புஷ்ப கொத்து, குசும மஞ்சரி மத்ராட்சம் தேன அவனால் கர்ண அவதம்சி கிருதாம், காதில் வந்து அவதம்சன தொங்க விட்டுன்னு இருக்கிற அவர் காதுக்கு ஒரு இயர்ரிங் மாதிரி போட்டுட்டு இருக்கிற கிருத்திகா தாரா ஸ்தபக அனுகாரிணி, கிருத்திகா தாரைகள் அந்த நட்சத்திரங்கள் அதனுடைய ஒரு ஸ்தபகம் குச்சம் ஒரு பஞ்ச் ஆஃப் தட் ஸ்டார்ஸ், அது போல அனுகாரிணி அது போல இருக்கக்கூடிய அதிருஷ்டபூர்வம் இதுவரைக்கும் முன்னாடி பார்க்காத குசும மஞ்சரியும் ஒரு புஷ்ப கொத்த பார்த்தேன் அப்படின்னு மகாஸ்வேதா சொல்றா. அவங்க சொல்றா மகாஸ்வேதா சொல்றா குசும மஞ்சரியும் அத்ரக்ஷம் அஸ்யாஹ பரிபூத மனசா நிச்சித்ய தம் தபோதன தபோதனயுவானம் ஈக்ஷணம் குசும மஞ்சரியாக அந்த புஷ்ப கொத்தினுடைய அந்த அஸ்யாக குசும கொத்தினுடைய பரிபூத அந்ய குசும ஆமோதஹ பரிபூத அவபதிக்கப்பட்டன்னு அர்த்தம். மற்ற புஷ்பங்களினுடைய வாசனையை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இதை விட இன்னும் பிரமாதமா இல்லை, வேற புஷ்பத்தினுடைய ஸ்மெல் வந்து இந்த புஷ்பத்தினுடைய ஸ்மெல் அளவுக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் ஓவர் பவர்ட் தி ஸ்மெல் ஆஃப் அதர் ஃப்ளவர்ஸ். ஸோ அதனால பரிபூத அந்ய குசும ஆமோதஹா வாசனையா, ஆமா ஆமோதஹா நனு அயம் பரிமளஹா, அயம் பரிமளஹாங்கிறச்சு இந்த புஷ்ப குச்சத்தினுடைய பரிமளம் வாசனை. அதாவது இது சேர்த்து பிராக்கெட்ல போட்டுக்கணும் பரிமளம் ஆமோத பரிபூதஹ நனு அயம் அஸ்யாஹ பரிமளஹ பரிபூத அன்ய குசும ஆமோதஹ நனு கில அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த நனுவ. பரிபூத அன்ய குசும ஆமோதஹ ஒரே வேர்ட் அது. எஸ், அவமதிக்கப்பட்ட வேறு புஷ்பத்தின் வாசனையை கொண்டதாக இருக்கு. அதாவது தன்னுடைய வாசனையினால இன்னொரு புஷ்பத்தினுடைய வாசனையை அப்படியே கீழே தள்ளிடுத்து கீழே தள்ளிடுத்து இதி மனசா என்ற மனதினால் நிச்சயத்திய முடிவு செய்து கொண்டு தம் அந்த புஷ்ப அந்த புஷ்ப தம் தம்ங்கிறது புஷ்ப கொத்தா இருந்ததுன்னா உங்களுக்கு இதுல இருக்கும் ஸ்திரீலிங்கத்துல இருக்கும் தம்னு இருக்கிறதுனால தம் தபோதன யுவானம்னு அங்க சேர்க்கணும், அந்த இடத்துல சேர்க்கணும் தம் தபோதன யுவானம் அந்த முனிகுமாரன் ஈக்ஷமான அவனிடம் பத்தி ஈர்க்கப்பட்டவளான நான் இவ்வாறு யோசித்தேன். ஈக்ஷமான பார்த்து கொண்டிருப்பவள் தான், ஈக்ஷமான பார்த்து கொண்டிரு இது சத்ரு ஈக்ஷதே ஈக்ஷதே உங்களுக்கு ஆத்மநேபதி அதனால சானச்சு வரும். ஆமா கரெக்டா பார்த்து கொண்டிருந்தவளான நான்
பார்த்து கொண்டே இவ்வாறு யோசித்தேன். என்ன யோசித்தேன்? அஹோ ரூப அதிசய நிஷ்பாதன உபகரண கோஷஸ்ய அக்ஷீனதா விதாதுஹு. விதாதுஹு பிரம்மணானவன், அஹோ அடேடே ரூப அதிசய அழகின் அந்த அந்த அதிசயமான ஒரு எக்ஸஸான எக்ஸால்டட் அழகில் அழகில் நிஷ்பாதன உண்டு பண்ணுவதில் உபகரண எந்த விதமான சாமக்ரியை கோஷஸ்ய, கோஷம்னா அந்த ராசி, எந்த விதமான சாமக்ரி கூட்டத்தை அதாவது சௌந்தர்யத்தை வந்து உற்பத்தி பண்றதுக்கு ஒரு பொட்டி நிறைய சாமக்ரிய வச்சுட்டு இருக்கான். யாரு? விதாதா பிரம்மா. அந்த பொட்டி வந்து அப்படியே அக்ஷய பாத்திரம் மாதிரி அக்ஷீணதா, அதனுடைய குறைவே குறையாது, குறைவற்ற ஒரு தன்மையை பார்த்து நான் வந்து ஆச்சரியப்படுறேங்கிறான். ஸோ விதாதுஹுங்கிறது ஷஷ்டி விபக்தி அங்க. ஸோ பிரம்மாவினுடைய அழகின் அதிசயத்தை உற்பத்தி செய்வது, நிஷ்பாதன உற்பத்தி செய்வதற்குண்டான உபகரண கோஷ சாமக்ரி பெட்டியாயி பெட்டியினுடைய அக்ஷீணதா குறைவற்ற தன்மை. அஹோ அதை கண்டு வியக்கிறேன். போடாம கோஷஸ்ய அக்ஷீணதா. ஆமா, கோஷஸ்ய அக்ஷீணதாவை நினைச்சு நான் வந்து, அதாவது விதா பிரம்மாவனுடைய குறைவற்ற ஒரு பெட்டி அப்படின்னு சொல்றதுக்கு பதில பெட்டியினுடைய குறைவற்ற தன்மையை பார்த்து நான் வந்து ஆச்சரியப்படுறேங்கிறது தானே முக்கியம் இல்லையா? அது அது ஒரு லாங்குவேஜ் ஸ்டைல் தானே அது. எது திரிபுவன அத்பூத ரூப சம்பாரம் பகவந்தம் குசும ஆயுதம் உற்பத்திய ததாக்கார அதிரிக்த ரூப ரூப ராசிஹி அயம் அபர அபரஹ முனி முனி முனிம் முனி மாயாமய முனி மாயாவா முனி மாயாமயஹ முனி மாயாமயஹ மக்கர கேது கேதுஹு உத்பாதிதஹ. மக்கர கேதுஹு உத்பாதிதஹ. மக்கரன ஃபிஷ், கேதுன்னா ஃப்ளாக், மகர கேத்துன்னா மன்மதன் அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து என்ன எதுக்காக இதை வந்து சொல்றா? ஃபர்ஸ்ட் அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் இந்த ரெண்டாவது லைன். முதல் லைன் வந்து என்ன? இந்த சௌந்தர்ய பெட்டி வந்து அப்படியே குறைவற்ற தன்மையை பார்த்து நான் வந்து வியக்கிறேன். நாவ அதுக்கு என்ன, வாட் இஸ் த ரீசன் தட் ஷீ இஸ் ட்ரைங் டு கிவ் அப்படின்னா எது? ஆமா, எது எஸ்மாத் காரணாத்து, என்ன காரணத்தினால நான் அப்படி சொல்றேன்னா, திரிபுவன அத்புத ரூப சம்பாரம். உலகத்தையுமே ஒரு காண முடியாத அழகின் சம்பாரம். சம்பாரம்னாக்க அதனுடைய அழகின் வெயிட்டான வெயிட் இல்ல, சம்பாரம்ங்கறச்சேயே குவியல் எடுத்துக்கணும். குவியல் குவியலானது பகவந்தம் குசுமாயுதம் உற்பத்திய. பகவந்தம் குசுமாயுதம்னா புஷ்பாயுதம், இவன் மன்மதன். சோ முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னா, ரூபத்தினுடைய ஒரு எவ்வளவு பேர் என்ன, நீங்க இதுல வந்து பேரை சொல்றீங்களே, தசகுமார சரித்திரத்தை எடுக்கணும், அதுல வந்து அடுக்குவார் பாருங்கோ, குசுமாயுதஹா மகர கேதுஹு காமஹா மன்மதஹா மதனஹா அப்படின்னு போட்டுட்டே வருவர். அவர் ஒவ்வொரு லைனுக்கும் அந்த மன்மதனுக்கு வேற வேர்டு போடுவார். அவர் அப்படி வொகாபுலரி இன்க்ரீஸ் பண்ணிடுவார். பகவந்தம் குசுமாயுதம் உற்பத்திய, அந்த மன்மதனானவன் உற்பத்தியை செய்துவிட்டு தது ஆக்கார அதிரிக்த ரூப ரூப ராசிஹி அயம் அபரஹ தது ஆக்கார அத்திரிக் அந்த உடம்பு அந்த உருவமானது அத்திரிக்த ரூப ராசிஹி எக்ஸப்ஷனல் அழகின் கூட்டமானது. இந்த தத் ஆகாரன்னு போட்டிருக்கிறச்சு குசுமாயுத ஆக்கிருத்தேகே அதிரிக்தா ரூப ராசிஹி. ஸோ அவனை விட ஜாஸ்தியா ஒரு ரூப சௌந்தர்யத்தோட இந்த முனிகுமாரனை வந்து சிருஷ்டி பண்ணியிருக்காரு. இதுக்கு போறது இப்ப எது எஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால நான் இதை சொல்றேன்னா, திரிபுவன அத்புத ரூப சம்பாரம் பகவந்தம் குசுமாயுதம் உற்பத்திய. அது எல்லாமே குசுமாயுதத்துக்கு அட்ஜெக்டிவா போறது.
மூவுலகத்திற்கும் மூவுலகத்திலும் அற்புதமான ஒரு ரூபத்தினுடைய சமூகம் எவனிடத்துல இருக்கோ அப்பேற்பட்ட பகவந்தம் குசுமாயுதம் மன்மதனை உற்பத்திய உற்பாதனம் செய்து விட்டு ரைட்டா. உண்டாக்கி விட்டு ஆமா மன்மதனை முதல்ல உண்டாக்கிட்டோ அவனை விட ஜாஸ்தியா ஒரு அழகு கொண்ட இந்த முனிகுமாரனை போய் உற்பத்தி பண்ணியிருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு ஒரு அந்த பொட்டியில எவ்வளவு சாமக்ரி இருக்கணும் அந்த பிரம்மாட்டங்கிற சரி அவ ஆச்சரியப்படுறதுக்கு ரீசனிங் இருக்கணும். அதனால தத் ஆகார தத் ஆகார ஒரு நிமிஷம் தத் ஆகார அந்த மன்மதனுடைய உருவத்தை அதிரிக்த தாண்டி இருக்கக்கூடிய ரூப ராசிஹி சௌந்தர்யத்தின் குவியலாக இந்த முனிகுமாரன் அயம் அபரஹா முனி மாயாமயஹா அப்படின்னு முனிங்கிற ஒரு வியாஜத்துல இருக்கக்கூடிய மாயாமயான முனி சலேனன்னு அர்த்தம் அங்க அபர்ணூத்தி அலங்காரம் இல்லையா. அந்த முனி மாயா மயகா முனிவருங்கிற ஒரு மாயை உருவமாக எடுத்துக்கொண்ட மகர கேதுகு உத்பாதிதா மன்மதனானவன் உத்பாதனம் செய்யப்பட்டான். மாயா மயகனா மயக்கும் மயக்கும் உருவத்தை கொண்டவன் எடுத்துக்கூடாது. இல்ல இல்ல மாயா முனி மாயா மயகா அப்படிங்கறச்சு முனிவருங்கிற ஒரு சலேன வியாஜத்துல இருக்கக்கூடியது மாயான மயக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. மாயாங்கிறச்சு ஒரு இல்யூஷன் அர்த்தம் முனிவருங்கிற ஒரு இல்யூசரி அப்பியரன்ஸ வச்சுட்டு இருக்கிற மன்மதன் தான் இவன் இந்த முனிகுமாரன். மகர கேத்து மன்மதன் உண்டாக்கி இருக்கான். இந்த தாபச குமாரனை பார்த்தா இன்னொரு மன்மதன் மாதிரி இருக்கானே அப்படின்னு அவனுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்படுறா. அவன் அழகை பார்த்து ஆச்சரியப்படுறத விட பிரம்மாவன் இடத்துல சௌந்தர்யத்தினுடைய ஒரு குவியல் எத்தனை வச்சுட்டு இருக்காரோ தெரியலையே. ஒரு மன்மதனை உண்டு பண்ணு அவனை விட இன்னும் ஜாஸ்தி அழகான்னா இவனை வந்து உண்டு பண்ணிருக்கா. உண்டு பண்ணிருக்காரு பிரம்மாங்கிற மன்னியச்ச சகல ஜகத்து நயனா நயன நயனானந்த நயன ஆனந்தகரம் சசிபிம்பம் விரச்சயதா லக்ஷ்மி லீலா ஆவாச பவனானி ஆவாச பவனானி கமலானி ஸ்ருஜதா பிரஜாபதினா பிரதமம் ஏத்தது ஆனன ஆகார கரண கௌசல கௌசல அபியாச ஏவ கிருத்தக. இதுல என்ன என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிடுற இருங்கோ மன்னியேங்கறச்சே இது என்ன அலங்காரம் வருதுங்க இது அகம் மன்னியே அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுதான் உத்பிரேக்ஷாதான். மன்னியே வந்தாலே மன்னியே சங்கா துருவம் சங்கே துருவம் இதெல்லாம் வந்ததுன்னா உத்பிரேக்ஷா அலங்காரம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இந்த உலகத்துல வந்து சந்திரனை அவர் வந்து சிருஷ்டி பண்ணார் பிரம்மா. அதுக்கப்புறம் ஏராளமான லக்ஷ்மி விளையாடக்கூடிய கமலங்களை பல அவ வந்து தாமரையை வந்து சிருஷ்டி பண்ணார். இதெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு முதல்ல எதுக்காக இதெல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ணார்னா இவனுடைய ஒரு ஃபார்மை வந்து பண்ணணும் இவன் முகத்தை வந்து சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்கு வந்து முதல்ல பயிற்சி எடுத்துக்கணுமோ இல்லையோ அந்த பயிற்சிக்காக இவர் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்றுத்தையும் அவர் சிருஷ்டி பண்ணார் போல இருக்குங்கிறார். இவரை வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஃபார்மோட இந்த ஒரு முனிகுமாரனை இது சிருஷ்டி பண்ணுங்கிறதுக்காக சந்திரன் இது தாமரைப்பூ இவைகளெல்லாம் முதல்ல பண்ணி பிரயாசம் இது அபியாசம் பண்ணிட்டார். சோ ஏதத்து ஆனன ஆகார கரண கௌசல அபியாசா ஏவ கிருதா. இவனுடைய ஆனனம் ஏத்தது ஆகார ஏத்தது ஆனன ஆகார இவனுடைய முகத்தினுடைய ஆகாரம் ரூபத்தை கரண செய்வதற்கு ஒரு கௌசலம் நைபுண்ணியம் வேணுமோ இல்லையோ தேர்ச்சி வேணுமோ இல்லையோ அந்த தேர்ச்சிக்காக அபியாசா ஒரு பழக்கம் மறுபடியும் மறுபடியும் அதை பண்ணி பிராக்டிஸ் பண்ணின்ற மாதிரி இருந்தது. யாரால பிரஜாபதினா அந்த பிரஜாபதிக்கு என்ன அட்ஜெக்டிவ் போடுறார் சகல ஜெகன் நயன ஆனந்தகரம் சசிபிம்பம் விரச்சயதா அப்படின்னா எல்லா உலகத்திற்கும் ஆனந்தத்துக்கு எல்லா உலகத்தின் கண்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சந்திரபிம்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பிரஜாபதியினால் லக்ஷ்மி லீலாவாச ஆவாச பவனானி கமலானி சிருஜதா
எல்லாமே வீரச்சயதா சிருஜதா பிரஜாபத்தினா எல்லா திருத்தியாவும் எஸ் சேரும். எல்லா திருத்தியாவும் அதோட சேர்றது. ஸோ லக்ஷ்மி லீலாங்கிறச்சு லக்ஷ்மி விளையாடக்கூடிய ஒரு ஆவாச பவனானி இருப்பிடங்களாக அந்த கமலங்கள் தாமரை புஷ்பங்களை சிருஜதா உற்பத்தி செய்யக்கூடிய பிரஜாபதினா பிரம்மாவினால் ஏததானன ஆகார கரண கௌசல அபியாசகா ஏவ கிருதா. இவனுடைய முகத்தை உற்பத்தி செய்வதற்கு ஒரு தேர்ச்சி பெறுவதற்கு உண்டான ஒரு அபியாசத்தை தான் பண்ணியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு. பிரதமம் ஏவ கிருத்தகன் வராது இல்ல, பிரதமம் இல்ல இல்ல பிரதமம் போடுவேன் நீங்க. பிரதமம்ங்கிறத வந்து பிரதமம் சிருஜதாங்கிறதுல அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரதமம் கிருதகாங்கிறதுல போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் அபியாசக ஏவ பிரதமம் கிருதக. இது மன்னியே அப்படின்னு அதோட சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறதுனால தான் அங்க உத்பிரேக்ஷ அலங்காரம் வந்துடுறது. இன்னொன்னு அந்த இதுல பியூட்டி என்னன்னா, இங்க வியதிரேக அலங்கார துவனி வேற. உங்களுக்கு நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், உபமானத்தையும் உபமேயத்தையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் வசத்தியா சொல்லுவோமோ இல்லையோ, இங்க அததானே சொல்றாரு. அது அந்த விபரீதமா சொல்றாரு இந்த இடத்துல. அவன் வந்து இஸ் பெட்டர் தேன் தி ஆமா எது வேணாலும் விசிஷ்யத்தே இல்லையா, உபமானாது உபமேயா விசிஷ்யத்தே அல்லது உபமேயாது உபமானம் விசிஷ்யத்தே. எதுவா அது வந்து உங்களுக்கு வெதிரேக அலங்காரம் பாச்சியமா இல்ல, துவனியா இருக்கு. சசிபிம்பத்தை விட அவங்க இன்னும் அழகா இருக்காங்கிற மாதிரி எஸ் அந்யதா கிம் இவஹி சதிருஷ வஸ்து விரச்சனாயாக காரணம். அந்யதா வேறு இல்லை, இவ்வாறு இல்லை என்றால் சத்ருஷமான ஒரு வஸ்துவை நிர்மாணம் பண்ணுவதற்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும், இருக்க முடியும். இங்க சத்ருஷங்கிறதுக்கு வந்து இங்க உபமா எடுத்துக்கலாம், ஆமா மன்மதன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதோட அந்த கமலம் சசி கமலம் சந்திரபிம்பம் மாதிரி. ஆமா சதுருஷ வஸ்து விரச்சனையாக அந்யதா காரணம் கிம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற என்ன காரணம் இருக்க முடியும்னு கூட எடுத்துக்கலாம். அலிகம் ச இதம் யதா கில சகலாக கலாக கலாவத பகுல பக்ஷே க்ஷீயமானஸ்ய சுஷும்னா நாம்னா ரஷ்மினா ரவி ரவிஹி ரவிரா ரவிஹி அபிபத் இதி ஆபிபதி ஆபிபதி இதி. இது வந்து ஒரு புராண வாக்கியம். சூரிய ரஷ்மிஹி சுஷும்னஹா யஹா தர்பிதஹா தேன சந்திரமாஹா கிருஷ்ணபக்ஷே அமரைஹி சார்தம் பீயதே அப்படின்னுட்டு ஒரு புராண விஷ்ணு புராணத்துலேருந்து எடுக்கிறார் கொட்டேஷன். அதில் வந்து என்னென்னா, சி கிருஷ்ணபக்ஷத்தில் வந்து சந்திரன் குறைஞ்சுட்டே இருக்கான் இல்லையா, அந்த குறையர்ச்சே என்ன ஆறுது, அந்த பிரகாசத்தை பிரகாசம் போயிடுறது. அதை வந்து அதுக்கு ஒரு புராண கதை என்ன சொல்கிறான்னா, சூரியன் வந்து தன்னுடைய சுஷும்னாங்கிற ஒரு ரஷ்மி ஒரு கிரணத்தினால தன்னுடைய கிரண விசேஷம் அதனால பகுல பக்ஷே அந்த கிருஷ்ணபக்ஷத்துல க்ஷீயமானசிய குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்திரனுடைய சகலாக கலாக ஆபிபதி எல்லா கலைகளையும் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த சுஷும்னா வழியா அவன் குடிச்சுட்டு இருக்கானா சூரியன் அப்படிங்கிற அந்த புராண ரெஃபரன்ஸ் அது விஷ்ணு புராணத்துல இருந்து எடுக்கிறார். அலீகம் ச இதம், இது வந்து பொய், இது என்னன்னா யதா கில சகலாக கலாக கலாவதா கலை, அதாவது அலீகத்துவம் இல்ல இது அலீகம், இது என்ன பொய்யானது, என்ன பொய்யானது, யதா கில சகலாக கலாக கலாவதா இதெல்லாம் சந்திரனுக்கு போறதுன்னு நினைக்கிறேன். ஆமா சகலாக கலாக எல்லா கலாவதா கலைகளை கொண்டு அந்த சந்திரனுடைய சகலாக கலாக எல்லா கலைகளையும் எல்லா பிரகாசங்களையும் கஷீயமானஸ்ய பகுல பக்ஷே குறைந்து கொண்டிருக்கும் இந்த பகுல பக்ஷேங்கிற சமயத்தில் இப்படி போட்டுக்கணும், அதான் பகுல பக்ஷே கஷீயமானஸ்ய கலாவதா சந்திரஸ்ய சகலாக கலாக
சுஷும்னா நாம்னா ரஷ்மினா ரவிஹி ஆபிபதி இதி. இதி சுஷும்னா நாடியின் சுஷும்னா நாம்னா, சுஷும்னா என்ற பெயருடைய ரஷ்மினா பெயருடைய அந்த கிரணங்க, ரவிஹி ரஷ்மினா சூரியனுடைய கிரணங்களிலால் அபிபத் குடிக்கப்பட்டது என்று. இல்ல ஆபிபதி அது லட் லங் லட் லகாரத்துல இருக்கு. ரவிஹி ஆபிபதி, சூரியன் குடிக்கிறான். அந்த அங்க வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டுக்காத கமா போட்டுக்கணும். ஃபுல் ஸ்டாப் போட்டுன்றதுனால ஒரு லைன் முடிஞ்சிருத்தும்னு நினைக்கிறோம். மன்யே தாஹா கலு அப்படின்னு விட்டு கண்டினியூ ஆறுது. ஆமா, மன்யே தாஹா கலு அஸ்ய கபஸ்தயா கபஸ்தயா சமஸ்தா சமஸ்தாஹ வபூஹு இதம் ஆவிஷந்தி இதி. சார், அந்த சூரியன் வந்து எல்லாத்தையும் குடிக்கல, சூரியன் குடிக்கல, அந்த சந்திரனுடைய கபஸ்தயா எல்லா கிரணங்களுமே இவனுடைய சரீரத்துக்குள்ள நுழைஞ்சுடுத்துன்னு நான் நினைக்கிறேன். அதனால அலீகம் செய்தம் எது சகலாகா கலாகாங்கிறச்சு இந்த புராண கதை இருக்கு பாரு. சந்திரனுடைய கிரணங்களை வந்து சுஷும்னா வழியா சந்த ரவிஹி சூரியனானவன் ஆபிபதி குடிக்கிறான் அப்படிங்கிறது இருக்கே, அது அலீகம் பொய். ஏன் அப்படின்னா மன்யே நான் என்ன நினைக்கிறேன்னா, தாஹா கபஸ்தயா அஸ்ய அந்த சந்திரனுடைய தாஹா கபஸ்தயா அந்த கிரணங்கள், அதாவது தாஹா சமஸ்தாஹா கபஸ்தயா அந்த கலைகளுடன் கூடின எல்லா கிரணங்களுமே வபுஹு இதம் ஆவிஷந்தி, தோ நான் எனக்கு முன்னாடி தெரிகின்ற இந்த முனிகுமாரகனுடைய ஒரு சரீரத்தில் நுழைகிறது. ஆமா, இல்லைன்னா அது அடுத்த லைன் அங்க உங்களுக்கு அந்த இஆர்சி வருது. குதோ அந்யதா ரூப அபஹாரிணி க்ளேஷ பகுலே தபசி தபசி வர்த்தமானஸ்ய இதம் லாவண்யம் இதி விசிந்தயந்தி இவ ஏவ மாம் ஏவ ஏவ மாம் அவிச்சாரித குணதோஷ விசேஷஹ ரூப ஏகபக்ஷபாதி நவ யௌவன சுலபஹ குசுமாயுதஹ பரவசாம் அக்கரோத். குதா அந்யதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரூப அபஹாரிணி அழகை போக்கக்கூடிய கிளேஷ பகுலே தபசி, கிளேஷங்கள் ஏராளமான துக்கங்களை கொண்ட இந்த தபஸில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வர்த்தமானஸ்ய அபஹாரிணின்னா அப்படியே அழகினால் நம்மை கவர்ச்சி செய்யக்கூடிய அர்த்தம். நோ நோ நோ, ரூபம் ரூபம் அபஹரதே இது ரூப அபஹாரிணி. தபஸ பண்ணிட்டே இருந்தா உடம்ப வருத்தி வருத்தினா தபச பண்றோம், அப்போ உடம்புல எங்க இருந்து இப்பேற்பட்ட ஒரு சௌந்தர்யம் இருக்க முடியும்? உடம்புல அது வந்து எல்லாமே சப்தமி பக்தியில இருக்கு. சோ அழகை அபகரிக்க கூடிய கிளேஷ பகுலே துக்கங்கள் ஏராளமாக கொண்ட தபசி வர்த்தமானசிய தபஸில் இருக்கக்கூடிய அஸ்ய முனிகுமாரஸ்யங்கிறது நம்ம சேர்த்துக்கணும். வர்த்தமானசியன்னு இவனுடைய தபசி எல்லாம் இல்ல இல்ல, சத்தியசப்தமி கிடையாது. அந்த சமயத்தில்ங்கிற மாதிரி கிடையாது. இல்ல இல்ல, தபஸில் வர்த்தமானசியான்னு வந்துடுறதோ இல்லையோ, வர்த்தமானசியங்கிறது சஷ்டியில இருக்கே. தபஸில் இருக்கக்கூடிய இந்த முனிகுமாரனுடைய இந்த லாவண்யமானது குதா அந்யதா, இல்லைன்னா எப்படி வர முடியும்? ஏன்னா அவன் மாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அழகு போயிட போறது, துக்கங்களோ ஏராளம் இந்த தபஸ்ல அப்படி இருக்கிறச்சேயும் அவன் இவ்வளவு அப்படியே சாட்சாத் மன்மதன் போல இருக்கக்கூடிய அழகு அவனுக்கு இருக்குன்னா, அந்த சூரியன் வந்து அந்த சந்திரனுடைய கிரணங்களை குடிக்கல, புராண கதை பொய், அந்த சந்திர கிரணங்கள் எல்லாம் இவனுடைய சரீரத்துக்குள்ள நுழைஞ்சிடுத்துன்னு நான் நினைக்கிறேன் என்று என்று விசிந்தய தீம் ஏவ இவ்வாறு நினைத்து கொண்டு கொண்டே மாம் அவிச்சாரித்த குணதோஷ விசேஷ ரூப ஏகபக்ஷ பாதி நவ யவ்வன சுலபக குசுமாயுதக இதெல்லாம் அட்ஜெக்டிவ் டு மன்மதன். எஸ் என்னை அப்படியே பரவசமா ஆக்கிட்டான்னா, இன்னொருத்தர இன்னொருத்தரால் இழுக்கப்பட்டவளாக ஆயிட்டேன்னா எப்பேற்பட்ட குசுமாயுதா. ஆமா, நவ யௌவன சுலபஹ
அதாவது இப்பதான் வந்து புதுமை இளம் காலை சுலபகனாக்க யௌவன நவ யௌவன சுலபாக நவ யௌவன சுலபகா, புதுஷான யௌவனத்துல வந்தவாளுக்கு ரொம்ப சுலபமா அடையக்கூடிய ஒரு மன்மதன். அப்படி நவ யௌவன பிராப்த பிராப்த சுலபகாவா? சரி, ரூப ஏக பக்ஷ பாதி, அழகிலேயே வந்து ஏக பக்ஷ பாத்தினாக்கா அவனிடத்தில் ஒரே இடத்தில் உரைகின்ற அப்படி இல்லையா? இப்போ பக்ஷபாத்தினா வந்து ஃபேவரட்டிசம், ஹீ ஒன்லி ஷோஸ் ஃபேவரட்டிசம் டுவர்ட்ஸ் ரூபம். அந்த மன்மதன் வர்றதுங்கிறது முதல்ல வந்து யாராவது குணத்தை பார்த்து பண்ணுவாளா? யாரோ அந்த இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி அழக மாத்திரம் வந்து ஹீ ஃபேவர்ஸ் ஒன்லி பியூட்டிங்கிறா இல்லையா? ரூப ஏக பக்ஷபாதி நவ யவ்வன சுலபா, யவ்வனத்துல வந்து ரொம்ப சுலபமா அடையக்கூடிய புஷ்பாயுதன் மன்மதன். கடைசியா பியூட்டிஃபுல்லா வச்சா பாருங்க, அவிச்சாரித குணதோஷ விசேஷா, குணமா தோஷமா இதெல்லாம் யோசிக்காத ரூபத்துல மாத்திரம் ஒரு ஃபேவரட்டிசம் காமிச்சுட்டு யவ்வனத்துல சுலபமா அடையக்கூடிய ஒரு மன்மதன் என்ன என்ன பண்ணிட்டான்? மாம் பரவசம் அகரோத். குணதோஷங்களை பார்க்காம அழக உண்டி பார்த்து நான் அப்படியே அவன்கிட்ட அட்ராக்ட் ஆயிட்டேன்னு. என்ன ஆமா இல்ல, பார்த்த மாத்திரத்துல ஒருத்தருக்கு வந்து ஈர்ப்பு இருக்குங்கிறச்சு, ஏதோ இனந்தெரியாத ஒரு ஈர்ப்பு தானே. அதுல வந்து குணத்தை பார்த்தோமா தோஷத்தை பார்த்தோமா, பழகினாதானே குணதோஷங்கள் தெரிய போறது. என்ன ஒரு பிராக்டிக்கல் பாருங்க, பானம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவோம். உச்சுவசித்தை சக விஸ்மிருத நிமிஷேன நிமேஷேன கிஞ்சித் கிஞ்சித் ஆமுகுலித பக்ஷ்மணா தக்ஷிணேன சக்ஷுஷா சஸ்பிருஹம் ஆபிபந்தி இவ கிமபி யாச்சமானேன யாச்சமானா இவ ஓ கிம் யாச்சமானா இவ ஹாஹா கிம் இதம் அசாம் பிரதம் உச்சிதம், நல்ல குலத்துல பிறக்காத ஒரு பெண்ணுக்கு உச்சிதமான இப்படி. இதம் மயா பிரஸ்துதம் இதி ஜானா அவயவாலோகயத் அவளை வெகு நேரமாக வேலோக்கயம் கண்டேன், வெகு காலமாக பார்த்து பார்த்தேன் அவர் கண்டேன். இல்ல இப்ப அதிச்சிரம் ரொம்ப நேரம் அவனை பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே கண் கொட்டாத. நிஸ்பந்த சகல அவயவா இல்ல உச்சுவசிதைஹி இவ உச்சுவசிதைஹி சக அப்படியே பெருமூச்சுடன் கூடின அவனை பார்த்து பார்த்து அப்படியே ஷீஸ் ஜஸ்ட் சைங் அவனை பார்த்துட்டு நிஸ்வாசம் தோடக்கூட விஸ்மிருத நிமேஷேன கண் கொட்டுறதுக்கு மறந்து போய் நிமேஷம்னா மூடுறது, அப்படியே விரிச்ச கண்களோட அப்படியே பார்த்துட்டு இருக்காளாம், கண்ணை மூடுறதுக்கு மறந்து போன ஒரு கண்ணினால் அப்படின்னு. ஸோ விஸ்மிருத நிமேஷேன மறந்து கண் மூடுவதை மறந்த கிஞ்சிது ஆமுகுளித பக்ஷ்மண கிஞ்சிது சிறிது ஆமுகுளித பக்ஷ்மணா அந்த யமை இருக்கோ இல்லையோ, யமைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே முகுளித்தம்னா மொட்டு, ஆமுகுளித்தம்னா வந்து இது விரிந்து இருக்கக்கூடிய ஸ்புட்டமா தெரியக்கூடிய பக்ஷ்மங்கள், ஹாஃப் க்ளோஸ்டுன்னு வெச்சுக்கணும், ஹாஃப் க்ளோஸ்டு. ஆமா, சோ ஹாஃப் க்ளோஸ்டு அந்த யமைகளுடன் கூடின தக்ஷிணேன சக்ஷுஷா ரைட் கண்ணுனால சஸ்பிருகம் ஆபிபந்தி இவ ஆசையோட அப்படியே அவனை குடிக்கிறா போல் பார்த்துட்டு இருந்தேன். அது ஏன் ரைட்டு கண்ணுங்கிறா? என்னென்ன ஓரக்கண்ணால அவ பாக்குறா ஃபுல்லா டைரக்டா. அவளுக்கு வந்து லஜ்ஜா, இவ முக்தா நாயிக்கா இல்லையா, லஜ்ஜா அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல. மன்மதன் ஆசைய வந்து இப்ப இதுவா பிரகடனம் பண்ணக்கூடாது, அதனால ஒரு கண்ணால பாக்குறாருன்னு மட்டும் பாணன் எழுதியிருக்காருங்க.
நோட் பண்ணோம் இல்லையா, நேரம் பார்த்து ரெண்டு கண்ணால பார்க்கல, அவ ப்ரௌடா இல்ல அங்க. தட்சிணேன சக்ஷுஷா ரைட் கண்ணுனால சஸ்பிருகம் ஆபிபந்தி இவ அப்படியே பார்த்துட்டு இருக்க குடிக்கிறா போல, கிமப்பி யாச்சமானா இவ ஏதோ கேட்பவள் போல, அவன்கிட்ட பெக் பண்ற மாதிரி என்னமோ யாச்சிக்கிறவள் போல, ஹாஹா கிமிதம் அசாம்பிரதம் அதிஹ்ரேபண அதிஹ்ரேபணம் ஆ குல குமாரீஜன உச்சிதம் இதம் மயா பிரஸ்துதம் இது ஜானானா அபி. அதாவது நான் இப்படி ஒரு நல்ல குலத்துல பிறந்தவள் செய்யக்கூடிய ஒரு உச்சிதமான காரியமாக இல்லையே, அதனால அகுல குமாரி குலகுமாரி ஜன உச்சிதம் அகுலகுமாரி ஜன உச்சிதம், குலத்தில் பிறந்த பெண்களுக்கு உச்சிதமாக இல்லாத ஒரு காரியத்தை காரியமானது அதி ஹிரேபணம்னா வெட்கத்துக்கு உட்பட்ட ஒரு காரியம், ஹ்ரீ வெட்கம், ஸோ வெட்கத்தை கொடுக்கக்கூடிய அசாம்பிரதம், அசாம்பிரதம்னா பொருத்தம் இல்லாதன்னு அர்த்தம், நல்ல குலத்தில் பிறக்காத அரசகுமாரர்களினுடைய நடத்தைக்கு ஏற்றவாறு ஏற்றதாக இல்லாமல், ஆமா அத அசாம்பிரதம் பொருத்தம் இல்லாதம் அதிஹ்ரேபணம் ரொம்ப வெட்கத்தை கொடுக்கக்கூடியதான, ஆமா லஜ்ஜாவை கொடுக்கக்கூடியதான கிம் இதம் இப்பேற்பட்ட காரியம் மயா பிரஸ்துதம் என்னால் தொடங்கப்பட்டது என்று ஜானானா அபி தெரிந்த பொழுதிலும் என்னால தடுக்க முடியலங்கிற கரணானாம் அப்ரபவந்தி, கரணங்கள் என்னுடைய பலவிதமான கரணங்கள் இருக்கே பிரத்யக்ஷத்துக்கு, நம்ம இப்ப கரணம் பார்த்தோம் இல்லையா, இப்ப இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஞானம்னு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பலவிதமான இந்திரியங்களை என்னால தடுக்க முடியல, அந்த இல்லையா ஜானானா அபி கரணானா தடுப்பதுங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா, அல்ல அப்ரபவந்தி பிரபவதினா தே ஹாவ் அன் எஃபர்ட், இங்க வந்து கரணங்கள் வந்து அப்ரபவந்தினா என்னால தடுக்க முடியலன்னு அசமர்த்தமா இருக்கு, ஐ அம் அனேபிள் டு டு அன்கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் எஸ், சோ கரணானாம் அப்ரபவந்தி அப்புறம் ஸ்தம்பிதா இவ ஸ்தம்பிதா இவ அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி, லிகிதா இவ எழுதி வச்ச மாதிரி கல்லுல செதுக்கின மாதிரின்னு எடுத்துக்கலாம், வரைஞ்சா மாதிரி சித்திரத்துல வரைஞ்சா மாதிரி வரைஞ்சா மாதிரி, கேனாபி வித்ருதா இவ ஏதோ ஒரு காரணத்தினால் வித்ருதான்னு தெரியல, வித்ருதானா இழுக்கப்பட்டவள், இழுக்கப்பட்டவளா இல்ல வளர்க்கப்பட்டதா, அது வர்த்திதான வளர்க்கப்பட்டவள், தரதிங்கிறது வந்து தரிக்கிறது, வித்ருதாங்கிறச்ச கிரகிதா எடுத்துக்கணும், இழுக்கப்பட்டவள் போல் நிஸ்பந்தன சக்கல அவையவா கண் கொட்டாத எல்லா அவயவமும், நிஸ்பந்தனக்க ஆடாதவா நிச்சலன்னு அர்த்தம், நிச்சலங்கிறதுக்கும் நிஸ்பந்தங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நிச்சலங்கிறச்சே வாலண்டரி ஆக்ஷன்ஸ், நிஸ்பந்தங்கிறச்ச இந்த துடிப்பு முதலிய இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், நிஸ்பந்தங்கிறது கண்ணுக்கு தான் யூஸ் பண்ணுவாள், அப்போ அவயவங்களுக்கு தானா பண்ணக்கூடிய அந்த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் கூட இல்லாம அப்படியே ஸ்தம்பிச்சு போன மாதிரி நின்னு உறஞ்ச மாதிரி, உறஞ்சா மாதிரி இருக்கா, உறைந்தா மாதிரி, தம் அதிச்சிரம் வியலோகயம் அவனை, வியலோகயம் அவனை வெகு நேரம் பார்த்து பார்த்தேன், அனந்தரம் ச அனந்தரம் தானே ரீடிங் அங்க, எஸ் அனந்தரம் ச மே அந்தர் அந்தஹ அந்தஹ மதன மதன அவகாசம் இவ மதன அவகாசம் இவ தா தாத்தும் ஆஹித சந்தானா நிரியுஹு ஸ்வாச மருதஹ ஸ்வாச மருதஹ நிரியுஹு, அதாவது அந்த அந்த அனந்தரம் பிறகு எதுக்கப்புறம் அவன் அப்படியே பார்த்த மாத்திரத்துல இவ வந்து உடம்பு பூரா அப்படியே உறைஞ்ச மாதிரி நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாளோ இல்லையோ, அந்த சமயத்துல என்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போய் ஒன்னத்தை பார்த்துட்டு இருக்கிறச்சு, யூ ஹோல்ட் யுவர் பிரெத் இல்லையா, அந்த ஹோல்டிங் பிரெத்தை வந்து அப்படியே வெளில விட்டாளாம், அதை வந்து அந்த அந்த சுவாச மருதகா காற்று மூச்சு காற்றுகள் நிறியுகு வெளிவந்தன, எதுக்கு வெளிவந்தனா
அந்த மன்மதனுக்கு உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல ஒரு அவகாசத்தை கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ கொடுக்கணுங்கிறதுக்காக ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த மறுத்தெல்லாம் வெளில வந்துதான். என்ன ஒரு டாப், இதுல என்ன ஒரு மீனிங் எல்லாம் பாருங்க. இதயத்துல இருக்கிற மூச்சு காற்றே அவங்கிற மாதிரி சொல்றாரு. பின்ன மொமெண்ட் ஷி ஹஸ் அப்சார்ப்ட் ஹிம் டு பி ஹிஸ் பிராணநாதா ஆர் பிராணவாயு, அத வெளியில விட்ட உடனே அந்த மன்மதன் உள்ள போய் குடிகொண்டுருவானா இன் பிளேஸ் ஆஃப், அவன வந்து தன் ஹஸ்பண்ட் தெரிச்சு நுட்டாங்கிறது முடிவாயிடுச்சு. எஸ் இன் பிளேஸ் ஆஃப் த மூச்சு காத்து அவனை அவனுடைய ஃபார்ம் அங்க உட்கார்ந்து உட்கார போறதுங்கிற மாதிரி தானே. அனந்தரம் பிறகு மே அந்த ஆமா மே அந்த எனக்குள்ள மதன அவகாசம் தாத்தும் இவ மதனன் மன்மதனுக்கு ஒரு இடத்தை கொடுப்பதற்கு போல் ஆகித சந்தானா இழுத்து கொண்டு வரப்பட்ட இல்ல சாரி ஆகித சந்தானா இல்ல நிறியுகுன இழுக்கப்பட்டவைகள் இல்லையா வெளிவந்தன அர்த்தம். ஆஹித சந்தானா ஒரு சந்தானம்னா விரிவுன்னு அர்த்தம், சந்தனோதி இல்லையா விரிவுங்கிறது. ஸோ விரிவை ஏற்படுத்தி சுவாச மருதா மூச்சு காற்றானது நிறியுகு வழிவந்தன. அதாவது வந்து இதுக்கு போறது சுவாச மருத்துவ இது இது எதோட கனெக்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உச்சுவசிதைகின்னு ஆரம்பிச்சாலும் இல்லையோ அந்த உச்சுவாசம்ங்கிறது என்ன, சாதாரண காற்று நம்ம வந்து எக்ஸேல் பண்ற காத்து கிடையாது. பெருமூச்சு விடுறோம்னா வி டேக் இன் மோர் பிரெத், இட் எக்ஸ்பேண்ட்ஸ் இன்சைட் அண்ட் தென் இட் கம்ஸ் அவுட் இல்லையா. ஸோ இங்க உள்ள வந்து மன்மதனுக்கு வந்து அவகாசம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆஹித சந்தானா ஒரு விரிவை அடைந்த சுவாசம் ஆறுதா அந்த மூச்சு காற்றானது நிறியுகு வெளிவந்தன நிசிருதாக. இது வந்து கிரியா உத்பிரேக்ஷா அந்த இடத்துல ஸ்வேத சலில லவ லேக லேக க்ஷாலித க்ஷாலிதா இவ வெளியே சென்றது. அந்த வெட்கமானது எப்படி வெளியே சென்றது, அதுக்கு உபமானம் இல்ல உத்ரேக்ஷா ஏன்னா ஸ்வேத சலில லவ லேகா க்ஷாலிதா இவ வேர்வையினுடைய திவிலைகளினால் அப்படியே அலம்பப்பட்டது போல் லஜ்ஜா வெட்கமானது அகலத்து விலகிச்சு. அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவளுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுறதுன்னு அங்க இருக்கிற அந்த ஒரு பிக்சரைசேஷன். ஆமா அவளுக்கு அந்த இது ஏன்னா ஸ்வேத இதெல்லாம் வந்து பாவங்கள், சாத்விக பாவங்கள், தானா இன்வாலண்டரியா நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த கம்ப சுவாச ஸ்வேத இவைகள் எல்லாம் அந்த சாத்விக பாவங்களை இங்க வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. நேச்சுரல் பியூட்டில அட்ராக்ட் ஆகி அவளுக்கு வந்து வெட்கமானது வெளியேறியது. ஆமா